है ना? அதுதான் இது தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு நேரத்தில் அது நீண்ட காலமா நடக்குது. காரணம், அதிகாரம் என்பது அரக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்டதுங்கிறார். எங்க கட்சிக்கார பிள்ளையே ஒருத்தர் திருநெல்வேலியில் அடிச்சு கொண்டுட்டாங்க. அதே மாதிரி தான் அது வந்து காக்கி சட்டையை போட்டால் கருணையற்ற இதயம் இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. எல்லா அதிகாரிகளையும் நம்ம அப்படி குறை சொல்ல முடியாது. ஆனால் சில கீழ்மட்டங்களில் இது வந்து இந்த கொடுஞ்செயல் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் இதை அதிகாரத்தில் இருப்பவர்கள், மேலே ஆட்சியில் இருப்பவர்கள் தான் இதை இதுக்கு ஒரு முற்று வைக்கணும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் போராட தொடங்கினா நாடங்களும் இதே போராட்டம் தான் இருக்கும். அரசு அனுமதிச்சிருக்கு, நம்ம அனுமதிச்சுட்டு போக வேண்டியதுதான். நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? எதை எதை வந்து இந்த நாட்டு குடிகளினுடைய உணர்வுக்கு எதை அதிகாரத்தில் இருப்பவர்கள் மதிப்பளிச்சிருக்காங்கன்னு ஒன்று சொல்லுங்க. ஒரு மக்களின் போராட்டத்திற்கு, வெகுவான மக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து எதையாவது ஒன்றை திரும்ப பெற்றிருக்கிறார்கள், இல்லை மக்களின் கருத்து கேட்டு முடிவெடுத்திருக்கிறார்கள், அப்படி ஏதாவது ஒன்று சொல்லுங்க. இது இந்த எதுவுமே தாங்கள் என்ன நினைக்கிறாங்களோ, நாங்கள் விரல் நீட்டி கை நீட்டி சொல்வதை நீங்கள் கைகட்டி கேளுங்கள். இதை தவிர இந்த நாட்டில் என்ன நடந்திருக்கு சொல்லுங்கள். நீட்டு தேர்வில் வட மாநிலங்களில் என்ன நடந்ததுன்னு பார்க்குறீங்க. அந்த தேர்வு ஆய்வாளரே வந்து பார்த்து எழுதுறதுக்கு எடுத்து கொடுக்குறாரு. 13,000 பேர் எழுதுனா 83,000 பேர் தேர்ச்சி பெற்றான்னு நீங்களே அறிவிக்கிறீங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும். இப்போ இதெல்லாம் பகத்சிங் சொல்கிறது மாதிரி, புரட்சி என்பது வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து புதிய ஒரு சமூகத்தை படைப்பதாங்கிறது. அப்படி இந்த சமூகம் வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்டுருச்சு. இது அவங்கவுங்க வசதிக்கு செய்கிறாங்க. அவங்களுக்கு உங்களுக்கு சொன்ன இந்தியா என்பது அவர்களுக்கு இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் வட இந்தியர்கள் தான். அப்படித்தான் செய்யுது. இப்ப நீங்க கேந்திர வித்யாலயா நவோதயா இதெல்லாம் வந்து அப்போவே அவங்க வந்து இந்தி இங்கிலீஷ் சமஸ்கிருதம் இதுதான் முன்னுரிமை கொடுப்பாங்க, தமிழுக்கு கொடுக்கல. அதனால் மத்திய அரசு உதவி பெறும் பள்ளிங்கிறாங்க. மத்திய அரசுக்கென்று நிதி யார் கொடுக்குறா? மத்திய அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள், சரி ஒத்துக்கிறோம். மத்திய அரசுக்கென்று நிதி இருக்கா? அது நாங்கள் கொடுக்குற நிதி தான். கட்டடம் எங்கள் என் நிலத்தில் கட்டப்பட்டிருக்கு, அதுக்கு மின்சாரம் நான் கொடுக்குறேன், அதுக்கு தண்ணீர் நான் கொடுக்குறேன், ஆனால் என் தாய்மொழியை மட்டும் படிக்க முடியாது. அப்படின்னா அது எவ்வளோ பெரிய கொடுமை பார்த்து. ஒருவேளை இப்போ நாங்கள் அதிகாரத்தை நிறுவுறோம்னு வச்சுக்கிறீங்க, நீங்கள் இந்த மாதிரி சொல்லிடுவீல்ல, பள்ளிக்கூடம் நடத்திடுவீல்ல? அப்போ இலங்கை ராணுவத்திற்கு 2 நாட்கள் முன்பாக இந்தியாவில் வந்து தருவது பயிற்சியெல்லாம் அளிக்கக்கூடாது. ஆனால் 2 நாள் முன்பாக சென்னை விமான நிலையத்துக்கு வரவழைக்கப்பட்டு அதன் பின்பு வந்து கேரளா வாழ்ந்துருக்காங்க. இப்போ தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இருந்து இப்போ இது பல ஆண்டுகளாக நடக்குது. நாங்கள் ஒவ்வொரு முறையும் எதிர்த்து போராடுவோம். இவர்கள் பயிற்சி எடுத்துகிட்டு போய் என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளை கொண்டு முடிச்சிட்டாங்க, நாங்களே கொண்டு முடிச்சிட்டாங்க. கடைசியாக இங்கே இந்திய நாட்டு இவங்க சொல்கிற இந்திய நாட்டு குடிகள், இப்போ தமிழ் மக்கள், தமிழ்நாட்டு தமிழ் மீனவர்களே சொல்லுவாங்க, அதான் நடந்து கொண்டிருக்கு. இந்த போர் பயிற்சியை எடுத்துகிட்டு போய் எந்த நாட்டோட இலங்கை சண்டையிட போகுது? 35 ஆண்டுகள் போர் நடந்திருக்குது. 35 ஆண்டுகளும் சொந்த நாட்டு குடிகளோடு தமிழர்களோடு சண்டையிட்டு இருக்கு, அழிச்சிருக்கு. அதுக்கு இந்தியா பயிற்சி கொடுத்துருக்கு. இந்த பயிற்சி கொடுக்கப்படுகிற காசு யாருதுன்னா என் காசு தான், உங்கள் காசு. என் காசிலேயே என் இன மக்களை கொள்வதற்கு என் நிலத்திலேயே பயிற்சி கொடுப்பாங்க. ஊட்டியில் கொடுத்தாங்க, நாங்கள் போய் தடுத்தோம்.
அது கேட்டால் வழக்கமாக கொடுக்குறதானே. நாம கொடுக்கலன்னா பாகிஸ்தான் கொடுக்கும், பாகிஸ்தான் கொடுக்கலன்னா சீனா கொடுக்கும், சீனா கொடுக்கலன்னா அமெரிக்கா கொடுக்கும். அதனால நாமளே கொடுத்துருவோன்ற. அதனால என்னன்னா, நான் குத்தி கொள்ளலைன்னா அவன் கொண்டுருவான், ஆனால் நானே குத்தி கொள்றேன்றான். தொடர்ச்சியாக நடக்குது. கேட்க நாதி கிடையாது, எங்களுக்கு என்று ஒரு தலைவன் கிடையாது. தலைவன் இல்லாத வீடு, தகப்பன் இல்லாத வீடும் தலைவன் இல்லாத நாடும் தட்டுக்கட்டு நிற்கும். எங்களுக்கென்று ஒரு தலைவன் கிடையாது. இன உணர்வு, மான உணர்வு கொண்டு தன்மானமே உயிர் என்று வாழ்கிற ஒரு தலைவன் இல்லாதனால எங்களை கண்டவன்லாம் அடிக்கிறான். எங்கள் காசுலேயே ஏன் படகை பறித்து வச்சுக்கிட்டு அரசுடைமையாக்குது அந்த நாடு. அந்த நீதிமன்றம் வந்து அரசுடைமையாக்கணுங்குது, திருப்பி கொடுக்க முடியாதுங்கிறது. ஒரு படகு மீனவன் வந்து என்ன வட்டிக்கு வாங்கி நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து 30 லட்சம் 16 லட்சம்னு போட்டு அந்த படகை வாங்கி பிழைப்புக்கு போனால் பறித்து வச்சுக்கிட்டு தரமாட்டேங்குது. அந்த நாட்டுக்கு போர்க்கப்பலை இந்த நாடு பரிசாக கொடுக்குது. சொந்த நாட்டு மீனவனுடைய படகை வாங்கி கொடுக்க முடியாத நாடு எதுக்கு போர்க்கப்பல் கொடுக்குது, எதுக்கு போர் பயிற்சி கொடுக்குது? இந்த படகை பறிச்சுன்னு கொண்டு வச்சுக்கிறது தானே. பிரதமர் வந்து சொல்றாரு புதிய படகுகள் தருவோம்னு, அந்த படகையும் பறிச்சு வச்சுக்கிறான்ல. அவனுக்கு புதிய படகு கொடுக்கணும்னா நேரடியாக என் மீனவன்ட்ட கொடுத்தா அவன் என்ன கடற்கரை போனால் வாங்கிக்கிடுவான். இப்போ நேரடியாக நீங்கள் புதிய படகு கொடுத்தா நாங்கள் சண்டை போடுவோம், எதுக்கு எதிரின எங்களை கொள்ற நாட்டுக்கு இப்போ படகு கொடுக்குறீங்கன்னு. அது ஒரு யுக்தி. எங்ககிட்ட கொடுத்துட்டா அரசு எங்களுக்கு புதுசாக படகு கொடுத்துருக்கு, நாங்கள் கடற்கரை ஓடனா பரிசாக எடுத்துக்கிறோம், அவன் அரசுடைய மாய்க்கிடுவான். கேட்க நாதியற்று போன ஒரு இனமாயிட்டோம். அதனால் இதுக்கு தான் எங்கள் தாத்தா போராடி செக்கெழுத்து விடுதலை பெற்று கொடுத்துருக்காரு. எங்களை இப்படி வீதியில் நின்று கத்த விடுது. உண்மையிலே அதுதான். ஆனால் இவங்க திட்டமிட்டு காலம் கடத்துறாங்கிறது உங்களுக்கு தெரியுது, எல்லாரும் கவனிக்கிறீங்க. இது எப்பவோ நடந்திருக்க வேண்டியது. நம்ம எழுப்பிய கேள்விகளுக்கு மக்கள் மன்றத்திலும் சரி நீதிமன்றத்திலையும் யாருக்கிட்டையும் பதில் இல்லை. அதில் தான் இவ்வளவு ஒரு கனிவான ஒரு சூழல் கணிஞ்சு வருது. இதில் நீண்ட காலம் நாங்கள் வந்து அரசியல் போராட்டம், சட்ட போராட்டத்தை செஞ்சுருக்கோம். இதுக்கு மேலேயும் வந்து இது வந்து இந்த விடுதலை தாமதிக்கப்படுது, மறுக்கப்படுது அப்படின்னா இது இவ்வளவு பெரிய கொடுமைங்கிறத நீங்கள் பாருங்கள். மனிதர் தானே, ஒரு பூதம் ஒன்றும் இல்லையே, மனிதர் தானே. அவங்க ஆமா, நீங்க உங்க கேள்வியிலே நீங்க வந்து ஒரு அரசியல் நாடகம்னு சொல்லுங்க. இப்ப நாங்க எடுக்கிறது வந்து உளமார எங்கள் மூதாதையை வந்து எங்க இறை மறைக்கப்பட்டதுனால போற்ற தவற விட்டதுனால நீங்கள் வந்து நீங்கள் விநாயகரை பிள்ளையாரை கொண்டு வந்த அளவிற்கு எங்கள் பாட்டனை நீங்கள் கொண்டு போகலைங்கிறனால நாங்கள் எங்கள் இறையை நாங்கள் எடுத்தோம், உளமாற எடுத்தோம். ஆனால் இன்றைக்கி அவங்க வந்து ஒரு கேள்வி தானே போன முறை கேட்டது, நாங்கள் கட்சி ஆரம்பித்து எவ்வளோ காலாது, பாரதிய ஜனதாங்கிற கட்சி எவ்வளோ நாளாக இருந்தது, இப்போ இவ்வளோ நாள் கண்ணுக்கு தெரியாத எங்கள் முருகனும் வேலும் இப்போ உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அது காரணம் யாருன்னு உங்களுக்கு இப்போ தெரியும், உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு வந்து அயோத்தியில் வந்து ராமரை எடுத்துக்கிட்டு வேலை செஞ்ச மாதிரி கேரளாவில் ஐயப்பனை தொட்டு பார்த்தாங்க, இங்கே முருகனை தொடுறாங்க. இப்போ உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இது எப்படி பயன்படும்னா, இப்போ நான் ஒரு கதாநாயகன், எனக்கு சண்டை காட்சியில் நடிக்கிறதுக்கு மற்ற காட்சியில் நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி நடிகர் நடிப்பார், ஆனால் அவர் விழுந்து விழுந்து நடிப்பார், திரையில் கைதட்டு எனக்கு தான் வரும். அதனால் இவங்க என்ன தலைகளாக நின்று இந்த முருகனை தூக்கி சுற்றினாலும் அதனால் எனக்கு தான் நன்மை வரும்பே ஒழியே, நான் தான் வளருவனே ஒழியே, அவங்களுக்கு ஒரு பலனும் கிடைக்க போகிறதில்ல. கஷ்டப்பட்டு வேல்பாரணி நடத்தி நாம் தமிழர் கட்சியை பிஜேபி வளர்க்குது, அப்படி தான் சொல்லும். நான் பேசுகிறத திடீர்னு அண்ணாமலை வந்து ஆடு மாடு வளர்க்கணும், இயற்கை வேளாண்மை செய்யணும் அப்படின்னு, ஏய் இதை 10 வருஷமாக பேசிட்டு இருக்கிறோம்ப்பா நாங்கள். அது வந்து என்னென்னா, அவங்களுக்கென்று ஒரு புதிய கோட்பாடு, ஒரு கொள்கை. இந்த 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 கோட்டைக்குள்ளே எப்படி நுழையிறதுன்னு தெரியல. அதனால அவங்க இதை வேலை எடுத்துக்கிட்டு சுற்றுறாங்க.